1973 ஆண்டு தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி. பெண்கள் அறிவை வளர்த்தால் வையகம் பேதைமை அச்சிடும் கண்டீர் என்ற மகாகவி பாரதியின் வாக்கை மெய்ப்படுத்த குலபதி ஏபிசி வீரபாகு ஐயா அவர்களால் நிறுவப்பட்டது. திரு ஏபிசி வி சொக்கலிங்கம் ஐயா குலபதியின் புதல்வர், எம் கல்லூரியின் தலைவர், எளிமையும் ஏற்றமும் மிக்க பண்பாளர், கல்லூரியின் செயலாளர், அன்பே உருவான திருமதி சுப்லட்சுமி சொக்கலிங்கம் அம்மா அவர்கள், அமைதியாய் வழிநடத்தும் கல்லூரி முதல்வர் முனைவர் ந மீனாகுமாரி அவர்கள், ஆளுமை திறன் கொண்ட சுயநிதி பிரிவு இயக்குனர் முனைவர் கு சத்யபாமா அவர்கள், இவர்களால் வெற்றிகரமாக வழிநடத்தப்படுகிறது எங்கள் கல்லூரி. இளங்கலை பட்டம் முதல் முனைவர் பட்டம் வரை முனைப்போடு வழிநடத்தும் மூத்த தமிழ்துறை பேராசிரியர்கள். பிஏ எம்ஏ பட்டப்படிப்புகளில் ஆங்கில அறிவை ஆழமாய் ஊட்டும் ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள். தமிழக வரலாறு முதல் உலக வரலாறு வரை வாஞ்சையோடு கற்பிக்கும் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள். பிஎஸ்சி தொடங்கி பிஹெச்டி வரை கணக்குகளை கணித்து கற்பிக்கும் கணிதவியல் துறை பேராசிரியர்கள். பிகாம் பயிலும் வனிதையருக்கு வணிகம் கற்பிக்கும் வணிகவியல் துறை பேராசிரியர்கள். இளம் அறிவியல் தொடங்கி முது அறிவியல் வரை வேதியியல் போதிக்கும் வேதியியல் பேராசிரியர்கள். பிஎஸ்சி பட்டப்படிப்பில் உயிரினங்களின் வாழ்வியலையும் அறிவியலையும் எடுத்து உரைக்கும் எங்கள் விலங்கியல் துறை பேராசிரியர்கள். சுயநிதி பிரிவில் கன்னியருக்கு கணினி கற்பிக்கும் கனிவான கணினித்துறை பேராசிரியர்கள். சுயநிதி பிரிவில் வணிகத்தில் மாணவியரை வல்லவராக்குகின்ற வணிகவியல் துறை பேராசிரியர்கள். இயற்பியல் பாடத்தை எளிமையாய் இனிமையாய் எடுத்துரைக்கும் இயற்பியல் துறை பேராசிரியர்கள். இவர்களது அயராத உழைப்பால் பீடு நடை போடுகிறது எங்கள் கல்லூரி. மாணவியருக்கான கல்வி வசதிகள், இயற்பியலை ஆராயும் ஆய்வுக்கூடம், வேதியியலின் உட்கூறுகளை தரம் பிரிக்கும் வேதியியல் ஆய்வகம், உயிர் இன உடற்கூறுகளை ஆராயும் ஆய்வகம், தாவர இனத்தின் மகத்துவத்தை தரம் பார்க்கும் ஆய்வகம், கணினியின் ஆற்றலை ஆராயும் ஆய்வகம், மொழியின் வல்லமை உணர்த்தும் மொழி ஆய்வு கூடம், அறிவை பெருக்கும் ஆயிரக்கணக்கான நூல்களை கொண்ட பெரிய நூலகம், நூலக இணையதள தொடர்பு வசதிகள், தகுதியான மாணவியருக்கு உதவித்தொகை நல்குதல், உடற்கல்வியை மேம்படுத்தும் வெளியரங்கு மற்றும் உள் அரங்குகள், சுயதொழில் வளர்க்கும் தையல் கூடம், செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு உணவு தரும் சுவையான உணவகம், வாகனங்களை நிறுத்துவதற்கு வாகன வசதிகள், மாணவியரின் கல்விக்கு உதவி செய்யும் மின்னணு வசதிகள், நோய் நீக்கும் மூலிகை தோட்டங்கள் என
பெண் முன்னேற்றத்திற்கான முழு முயற்சியோடு நடை போடுகிறது எங்கள் கல்லூரி. ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவரை மட்டும் உயர்த்தும். ஒரு பெண் கல்வி கற்றால் அது அவளது குடும்பத்தையே உயர்த்தும். இந்த பொன்மொழியை தாரக மந்திரமாக கொண்டு 50வது ஆண்டினை நோக்கி வீறுநடை போட்டுக்கொண்டு இருக்கிறது ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி.